வணக்கம். நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது, ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது, ஸ்கூலில் காம்படிஷன்ஸில் ட்ராயிங் காம்படிஷன் இருக்கும், வரைவோம், ப்ரைஸ் வாங்குவோம், அப்படியே வருவோம். ஒரு காலகட்டத்தில் வரும்போது, ஒரு காலேஜ்லாம் வரும்போது, அப்படியே அந்த வரைகிறதை டோட்டலாக விட்டுருவோம். ஏன்னா வந்து நமக்கு சொல்லித்தரதெல்லாம் வந்து படிச்சொரு வேலைக்கு போ அப்படின்ட்டு சொல்லித்தரதுனால அதிலே அப்படியே வந்துடுவோம். இப்போ ஒரு சமீப காலமாக என்னுடைய அக்காவினுடைய இணையர் கணவர் பாஷா வந்து பேச்சுலர் இன் ஃபைன் ஆர்ட்ஸ் படித்து அதுக்கப்புறம் இப்போ சிஜி அனிமேஷன் அப்படி போனவர். அவர் மூலிமா எனக்கு நிறைய ஓவியர்களுடைய நட்பு கிடச்சிருக்கு. அவங்களோட நான் வந்து ஆர்ட் கேலரி, ஆர்ட் ஷோஸ்க்கெலாம் போயிருக்கேன். யூசுப் ஃபரக்களுடைய ஒரு பெயிண்டிங்கு, சும்மா ஒரு வெள்ளை பேப்பர், இதோட வெள்ளை பேப்பர், அதில் ஒரு பென்சிலில் வந்து நாய் வரைஞ்சிருக்காரு. அதில் வந்து யூசுப் ஃபரக்கல்னு போட்டு ஒரு டேட் போட்டிருக்கு. அந்த ஓவியத்தின் விலை வந்து 75 ரூபாய். புகழ்பெற்ற ஒரு ஓவியருடைய பேருக்கும் அந்த டேட், அது எவ்வளோ பழசாகுதோ அந்த அளவுக்கு அந்த ஓவியத்துக்கு மதிப்பு ஏறுது. இப்போ இருக்கிற நம்ம கான்டெம்பரரி ஓவியர்களில், சமகால ஓவியர்களில் ஓரளவுக்கு ரொம்ப பிரபலமாக, எல்லாருக்குமே ரொம்ப கமர்ஷியலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஓவியர் அப்படின்னா ஓவியர் இளையராஜா. மண் சார்ந்த, நம்மளுடைய மக்கள் சார்ந்த ஓவியங்கள் அப்படி கிட்டத்தட்ட ஒரு ரியல், அப்படி நிஜமாக ஒரு பிக்சர், ஒரு ஃபோட்டோகிராஃபை பார்க்குற மாதிரி இருக்கும். நல்ல லைட்டிங் இருக்கும், நல்ல கலர்ஸ் இருக்கும். அவருடைய ஓவியங்கள் இருக்கிற பெண்கள் எல்லாமே தாவணி கட்டிக்கிட்டு, ஒரு குடம் வச்சுக்கிட்டு, ஒரு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு, அதனால் இளையராஜா ஓவியங்கள் வந்து அதனால தான் அது ரொம்ப பாப்புலராக இருக்குது. அது எல்லாருக்குமே பரவலாக போய் சேர்ந்துருக்கு, எல்லாருக்குமே தெரியுது. அதாவது ஓவியம், இந்த ஓவியத்துறை சார்ந்த, ஓவியம் சார்ந்து பெரிசா அவேர்னஸ் இல்லாதவங்க கூட இளையராஜாவோட பேர் சொல்லுவாங்க. எப்படி நானெல்லாம் சின்ன வயசில் மாருதி எனக்கு தெரியுமோ அந்த மாதிரி இன்றைக்கி ஓ இளையராஜா எல்லாருக்குமே தெரியுது. இளையராஜா வரைகிறத பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். அதுவே ஒரு இட்ஸ் அ ட்ரீட் டு வாட்ச் ஹிம் மேக் அ பெயிண்டிங். அப்படி ஒரு ட்ரீட் வந்து யாம் பெற்ற இன்பம், நீங்களும் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. ஓவியர் தோழர் இளையராஜா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன், எனக்கு வந்து ஒரு பெயிண்டிங் கிஃப்ட் வேணும், டேட் போட்டு உங்கள் பேர் போட்டு கொடுத்துருங்க. பேங்க்கில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்ட மாதிரி, நிலத்தில் காசு போட்ட மாதிரி, எனக்கு அது ஒரு சொத்தாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, நன்றி.